நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். வணக்கம், நான் உங்க திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷன் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும், எங்க வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ நீங்க உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், இது வந்து சும்மா ஜஸ்ட் வந்து மார்னிங் வந்து நம்ம செய்யறது, அதை வந்து அதை வீடியோவா வந்து சரி எடுத்து ஒரு மேக் பண்ணி போடணும், அதாவது வீடியோவா வந்து போடுறக்கான இது. காலையில எடுத்துட்டீங்க அப்படின்னா தோசை அப்புறம் குடல், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து குடல், தோசை வந்து 1, 2, 3, 4, 5, அடுத்தது அடியில் 6 ஒன்று இருக்கு சரியா, 6 தோசை அப்புறம் ஒரு குடல், குடல் வந்து இவ்வளோ வச்சுருக்கேன். இதுதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலையில் வந்து சிற்றுண்டி. இப்போ வந்து இதை வச்சுருக்கேன். இப்போ வந்து இப்போ பார்க்கலாம், தோசையும் பொதுவாகவே கறி கூட்டு அப்படியெல்லாம் எது வச்சாலுமே நல்லா இருந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஆறு தோசை சாப்பிட முடியுதான் பார்ப்போம். சில பேர் டெய்லி ரொட்டீன் மொத்தமாக உள்ளதை சேர்த்து போட சொல்லுவீங்க, மொத்தமாக ஷூட் பண்ணி போடணும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது அப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அதாவது சில பேர்லாம் தினமும் ஒர்க்கிங் டேஸை டெய்லி ரொட்டீன் வந்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ண சொல்லியிருக்கீங்க, அது வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதா காலையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்காக எடுத்து அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போடணும், அப்படி வந்து ஒரு நாள் போடுவோம். அது எடுக்கிற டைம் வந்து சரி கேட்டதுக்காக, அதுக்கு முன்னாடி போடுறதுக்காக, சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வந்து எடுத்து போடுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் டேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலுக்குலாம் வேகமாக போகிறேன், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒர்க்கு இருக்கிற இன்னைக்கு அப்படின்னா சிலைக்கு சாப்பிடாம கூட போயிடுவேன். இதான் சாப்பிடணும் அதான் சாப்பிடணும்னு பார்க்க மாட்டேன், என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு போயிடுற மாதிரி பார்ப்பேன். இன்னைக்கு ஷூட் பண்ணுற அன்னைக்கு இது இருக்கனால இப்போ வந்து பார்க்கலாம். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வந்து காலையில் வந்து காலையில் சிற்றுண்டி அதாவது பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிடிக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இல்லைன்னா இந்த ரெண்டு காம்பினேஷன் பிடிச்சவங்க சில பேர் இருப்பீங்க, சில இதே எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சில பேர் வந்துருப்பாங்க, அந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டத்துலேயும் சரி இல்லைன்னா வந்து அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ்ஸு இந்த மாதிரி அதே ஒரே டேஸ்ட் உள்ள மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யார் இருந்தாலும் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி தோசையும் கறி கூட்டும் தோசையும் குடலும் வச்சு சாப்பிட அப்படி பிடிக்கும் அப்படின்னா அதையும் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், அதையும் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் முந்தியோட இப்போ வந்து நம்ம வீடியோ குவாலிட்டி வந்து நல்லா கிளியராக இருக்கா, ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்க தெரியும் அவங்களுக்கு வந்து முந்தியோட இப்போ வந்து நல்லா கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லி அதையும் கூட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுக்கிறேன், அதுக்காக அதையும் கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணிங்க, நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அதுக்கேற்றப்ப ஈஸியாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.
எனக்கு இன்னும் இவ்வளோதான் இருக்கு. பொதுவாக பிடிச்சதை வந்து நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்டா நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அதான் வந்து எதுவும் ஃபாஸ்ட் ஈட்டிங் சேலஞ்ச் மாதிரியும் வைக்கல, வீட்டிங் சேலஞ்ச் மாதிரியும் வைக்கல. பிடிச்சது அப்படின்னு சொல்கிறதா அதில் வந்து தோசை ஜாம் பிடிக்கும், தோசை மில்க் மேட் பிடிக்கும், அப்புறம் தோசை கறிக்குட்டு தோசையும் குடலும். அது எனக்கு பிடிச்சது அப்படின்னு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இதுதான். மற்றபடி சட்னி இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி இட்லி பொடி இருந்தாலும் சரி கூட சாப்பிட்டுப்பேன். பிடிச்சது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கும்னா அப்படின்னா இந்த நாடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டா மத்தியானம் வந்து குடி மட்டும் வந்து டிஃபன் தான் வந்து சாப்பிடுவோம். வேலைக்கு எங்கேயா வெளியே போகிற சமையலாம் வந்து காலையில் டிஃபன் மத்தியானம் டிஃபன் அப்புறம் நைட்டு தான் சாப்பாடு சாப்பிட மாதிரி. நம்மகிட்ட அது உள்டாக இருந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வெளியே போகிறதுக்கு அப்படிதான் வந்து இதெல்லாம் ஒரு லிமிட்டடாக இவ்வளோ தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்காக அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வருஷம் கணக்கு அப்படி தான் வந்து வீட்டில் இருந்தேன் அப்படின்னா மத்தியானம் வந்து சாப்பாடு கூட சாப்பிடுவேன். அது எதுனாலும் ஓகே அப்படின்னு. டெய்லி ரொட்டீன் போட சொல்லியிருந்தீங்க, டெய்லி ரொட்டீனாக எடுக்கிறது வந்து அதை வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது நான் பிறகு அப்லோட் பண்ணுறேன். இது ஜஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காலையில் வந்து சாப்பிட்றது மட்டும் நான் இப்போ போட்டிருக்கேன். மற்றது வந்து நிறைய வந்து போட்டி சம்பந்தமானது அப்புறம் நிறைய வேறு வேறு விஷயங்கள் வந்து யோசிச்சு வச்சுருக்கோம். அந்த வீடியோஸும் கூட வேறு இடத்துக்கு போய் எடுக்கிறது அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நினச்சி வச்சுருக்கோம். அதுவும் கூட படிப்பு சம்மந்தமான வீடியோஸ் வர மாதிரி அதுவும் சேர்ந்து வரும். அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. முந்தையோட இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இப்போமா வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம், என்டர்டெயின்மெண்ட்டாக கூட பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது நல்லதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவர்கள் வந்து சில பேர் தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்களும் சரி வீடியோஸ் வந்து ஜஸ்ட் வியூ மட்டும் பண்ணி பார்க்கீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டின். நன்றி, வணக்கம்.